கேமரால அவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நேர்ல போகும்போது லைஃப்ல ஒரு தடையாவது இங்க நான் வேலை பார்த்து ஆகணும் கண்டிப்பா. அடுத்த சீன் எடிட் பண்ணிடறாங்க அந்த பைக்காக. போய்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு எவ்வளோ தூரம் போகுன்னே தெரியல. ரைட் அங்கே இறங்கி இன்னும் போய்கிட்டே இருக்குது, எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கிட்டு திரும்பி பாருங்கள் துபாய் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நான் வந்து ஒரு அண்ணாக்கிட்ட கேட்டு, நான் அந்த கேபின் க்ரூக்கிட்ட கேட்டு வந்து ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்துக்கலாம் முடிஞ்சுன்னு நான் கேட்டுட்டு, இங்கே ஒரு சீட் காலியாக இருந்தது அங்கே உட்காந்துட்டேன் நான். ஸோ அந்த கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ துபாய் ஏர்போர்ட் வந்துட்டோம், நம்ம பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்கள், ஏர்போர்ட்டில் இருக்க பஸ் எல்லாமே. அதில் டெர்மினல் டூன்லாம் எழுதிருக்குது, வீடியோவில் அவ்வளோ க்ளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் நாலஞ்சு ஃப்ளைட்லாம் நிற்குது, இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை ஃப்ளைட் நிற்குது அந்த தூரத்தில். அப்படியே யூட்டர்ன் போடுது நம்ம வண்டி. ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே ஒருத்தராக போயிட்டுருக்காங்க இறங்கி வெளியே, நானும் போயிட்டுருக்கேன் பக்கம் வந்துட்டேன் நான். ஸோ ஃப்ளைட்டு பின்னாடி பார்த்துங்க, ஃப்ளைட் பாய் பகவான் வந்து. தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ சார், குட் நைட். குட் நைட். ஸோ துபாய் வந்தாட்டம் போய் வந்து ஒரு பஸ் இருக்குது, ஃப்ளைட்டில் பஸ் ஏறி புக் பண்ணலாம். அடுத்து வந்து இங்கே அடுத்த இடத்துக்கு போகிறக்கான பஸ் வருது, பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துட்டேன் நான், உள்ளே வந்துட்டேன். நமக்காக ஒரு முள்ள ஒரு இடம் போட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க, நான் ஒருத்தர் மண்ட உட்கார மாட்டேன் முன்னாடி போகணும் உட்காந்துட்டேன் நான். அடுத்து வந்து இந்த சீட்டெல்லாம் ஃபில் ஆனோடனே எடுப்பாங்க போல் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து உள்ளே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன்.
மெடிக்கல்ஸ் அப்போ அந்த அவங்களோட ஃப்ளைட்லாம் வெளியே நின்றுட்டு இருக்குது. நான் இங்கே பாருங்க சரிதா, இந்த பஸ்லேயும் வந்து நம்ம பஹ்ரைனில் பார்த்த அந்த பஸ் மாதிரி தான் இருக்குது. ஏசிலாம் போட்டு வச்சுருக்காங்க வெளியிலுமே. அப்புறம் ஆட்டோ டோர், நான் வெளியே போனேன், டோர் ஓப்பன் பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ளைட் இருந்தது, அதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் நான். அதுங்களாட்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி என்ன பண்ண, அடுத்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம அந்த பஸ் ஒரு வேளை பஸ் இருந்ததுன்னா அந்த பஸ்ஸை வீடு எடுப்போம். வெளியே தான் சைக்கிள் எடுத்து பார்க்கலாம். பஸ் நின்றுச்சு எதுக்குன்னு தெரியல. ஸோ அங்கே ஒரு பஸ் நிற்குது, யாரும் இறங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் சரி பார்க்கலாம். நான் துபாய் ஏர்போர்ட்டில் வந்துட்டேன். நான் அங்கேருந்து பஸ் விட்டு இறங்கி வெளியே வரும்போது ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தேன். ஸோ அதை வந்து போலீஸ்காரவங்க பார்த்துட்டு வீடியோ டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. அண்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு படம் காட்டினாங்க. நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு படத்தை காட்டி வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். நான் அவங்க முன்னாடியே டெலீட் பண்ணிட்டு அவங்க ரீசைக்கிள் பையனெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடியோ டெலீட் பண்ணி வச்சாங்க அவங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 30 செகண்ட் கிளிப்பு தான் அந்த வீடியோ. அண்டு நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். F12 போகணுமா? இப்போ நம்ம F12 இது போட்டிருக்காங்க. F12 நம்ம போகணும். லெஃப்ட் சைடு போகணுமாம்மா. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு போகலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். F12 ரைட் சைடு போகணுமா? இங்கிட்டு போகணுன்னு ரைட் சைடு. F11 12 போட்டிருக்காங்களா? F12 இங்கேருந்து போட்டிருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்டில் பாருங்கம்மா, இங்கே பாருங்கம்மா எத்தனை பேர் நிற்கிறாங்க. மெய் 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 நிற்கிறாங்கப்பா. அம்மா மிகப்பெரிய ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் இந்த இடம் தானா? அதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம் என்னன்னு தெரில. நம்ம திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல. அந்த அங்கே எடுத்த அந்த பேகை, ட்ராவல் பேக் இங்கே தராங்களா என்னன்னு தெரில. சரி பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். எதுக்கு எங்கே போகிறாங்கன்னு எனக்கு என்ன சுத்தமாக தெரியல. ஆனால் ஒரே குழப்பமாக தான் இருக்குது. ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரியல. சரி நான் உள்ளே போகிறேன். ஆனால் எல்லாமே வந்து ரெண்டு பேக் வச்சுருக்குறாங்க இங்கே இருக்கவங்க எல்லாமே. ஓகே எனிவே வி வில் ஃபேஸ் எனி திங். இங்கே ஒரு குழந்தை அண்டு சம்திங்ஸ் எல்லாமே இருக்காங்க இங்கே. ஓகே அங்கே போய் ஓகே தேங்க்யூ. துபாய் வந்து நம்ம சென்னை போகிற ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டேன் நினைப்பேன். ஸோ இப்போ மணி கரெக்டாக வந்து 10:45. எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு தெரியல. இது துபாய் டைமுக்கு 10:45. நம்ம ஊருக்கு வந்து 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு துபாயிலேருந்து இந்தியா டைமுக்கு. ஸோ இப்போ அப்படின்னா 12:45 இருக்கும் அங்கே இந்தியாவில் நம்ம ஊரில். இப்போ இங்கே ஒரு சீட் காலியாக யார் வருவாங்கன்னு தெரியல. ஸோ நான் வந்து பஹ்ரைன்லேருந்து துபாய் ஏர்போர்ட்டில் தான், துபாய் ஏர்போர்ட்டில் தான் அந்த பஸ்ஸு உள்ளே போய் வெரிஃபை பண்ணாங்க. அங்கே போலீஸ் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து மறுபடியும் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு நான் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டேன் நான். ஸோ நமக்கு வந்து இங்கே ஜன்னல் பக்கத்தில் தான் லாஸ்ட் சீட் கிடச்சிருந்தீங்க. அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க நம்ம கூட. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா
ஃப்ளைட்டோட ரெக்கை பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் ஒரு ஃப்ளை துபாய் ஃப்ளைட் நிற்குது. அப்புறம் வந்து இங்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் லைட்லாம் வந்து தெரியுது. அவனை பார்க்கறதுலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஃப்ளைட்டு மூவ் ஆகும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து.